நாட்டுப்புற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகிதா மோதரன். மூன்றாவது கட்ட மக்களவைத் தேர்தலில் வாக்களிக்க குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நிஷான் மேல்நிலைப் பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடிக்கு காலை 7 மணிக்கு வந்து பிரதமர் மோடி ஓட்டளித்தார். காலை உணவு திட்டத்திற்கு வெளிநாடுகளில் பெரும் வரவேற்பு. திமுக ஆட்சி பொறுப்பேற்ற ஸ்டாலின் படைத்த சாதனைகளை உலகம் புகழ்பாடும். ஆட்சி அமைத்து 3 வருடம் நிறைவு பெற்று 4ஆம் ஆண்டில் காலடி எடுத்து வைப்பதையொட்டி மெரினா கடற்கரையில் பேரறிஞர் அண்ணா நினைவிடத்தில் மற்ற அமைச்சர்களுடன் முதல்வர் மு க ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். சென்னையில் வாகனங்களில் நம்பர் பிளேட்டில் ஸ்டிக்கர் ஒட்டியிருந்ததால் போலீசார் 5 நாட்களில் 1200 பேர் மீது வழக்கு பதிந்தனர். தலா 500 ரூபாய் அபராதம் விதித்ததில் 6 லட்சம் ரூபாய் வசூல். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பால் பாக்கெட் தொழிற்சாலையை அமுல் நிறுவனம் அமைத்து வருகிறது. இன்னும் 2 மாதங்களில் பால் விற்பனையை துவக்க திட்டமிட்டுள்ளது. ஆவின் பாலுக்கு போட்டியாக களம் இறங்கியுள்ளது அமுல் நிறுவனம். பால் விற்பனையில் ஈடுபடுவதை தடுத்து நிறுத்தும்படி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். 2 மாதங்களில் சித்தூர் பால் பண்ணையில் இருந்து சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் பால் விற்பனையை துவங்குவதற்கு அமுல் முடிவெடுத்துள்ளது. அமுல் பால் வரவால் ஆவின் பால் விற்பனை முடங்கும் வாய்ப்புள்ளதாக தகவல். தேர்தலுக்காக கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கினாலும் அவர் முதல்வருக்கான அலுவல்களை கவனிப்பது, கோப்புகளில் கையெழுத்து இடுவதை நீதிமன்றம் அனுமதிக்காது என்றும் இடைக்கால ஜாமீன் கோரிய வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் தீர்ப்பை ஒத்திவைத்தது. ரஷ்யாவின் அசைக்க முடியாத தலைவராக உள்ள விளாடிமிர் புடின் ரஷ்ய வரலாற்றில் நீண்ட கால அதிபராக உள்ளார். ஏற்கனவே 25 ஆண்டுகளாக ரஷ்ய அதிபராக இருந்துள்ள இவர் 2036 வரை பதவியில் தொடர வாய்ப்புள்ள நிலையில் 5வது முறையாக நேற்று ரஷ்ய அதிபராக பதவியேற்றுக் கொண்டார். வேலூர் மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளி வாகனங்களை வட்டார போக்குவரத்து அலுவலகத்தின் மூலம் ஆய்வு செய்யும் பணியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் வேரா சுப்புலட்சுமி ஈயாப்பா அவர்கள் காட்பாடி சன்பீம் பள்ளி மைதானத்தில் துவக்கி வைத்து வாகனங்களை ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது வேலூர் வருவாய் கோட்டாட்சியர் திருமதி ஈராக்கா கவிதா, வட்டார போக்குவரத்து அலுவலர் திரு சம்பத், காட்பாடி வட்டாட்சியர் திரு சரவணன், போக்குவரத்து ஆய்வாளர் திரு மாணிக்கம், திரு ராஜேஷ் கண்ணா, திரு சிவராஜ், தீயணைப்பு நிலைய அலுவலர் திரு அரசு உட்பட பலர் உடனிருந்தனர். பதிவுத்துறையில் சேவை கட்டணங்கள் உயர்வு. தமிழக பதிவுத்துறையில் பல்வேறு சேவைகளுக்கான கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ளது. ரசீது ஆவணத்திற்கு ₹20 to ₹200, தனிமனைக்கான கட்டணம் ₹200 to ₹1000, பிரமாண பத்திரப்பதிவு ஒப்பந்தப்பதிவு கட்டணம் ₹20 to ₹2000, செட்டில்மெண்ட் பாகம் விடுதலை ஆவணங்களுக்கு ₹4000 to ₹10000 உயர்த்தப்பட்டுள்ளது. வீட்டு வரி, தண்ணீர் வரி, சொத்து வரி உயர்ந்தது குறிப்பிடத்தக்கது. மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7904778915 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.